வணக்கம் என் பேர் சனம் செட்டி இந்த வீடியோ வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு வனிமான் தான் நான் அவங்கள கூப்பிடுறது வனிமா என் மனசில் சில கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் பீட்டர் பால் எலிசபெத் அவங்களோட மேரேஜ் கான்ட்ரவர்சியில் இன்னி வரைக்கும் நான் இன்வால்வ் ஆகக்கூடாது இருந்தேன் ஏன்னா ரெண்டு பக்கமும் விஷயம் தெரியாமல் அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு தான் நான் விட்டேன் ஆனா நீங்க நேத்து சினே உலகம்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ரவீந்திரன் சரு அதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன சில விஷயங்கள் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சாரி வனிமா ஒரு டைம்ல என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தப்போ எனக்காக நீங்க போராடுனீங்க என்ன லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணா ஒரு பாதி கல்யாணம் பண்ண மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஏமாத்தினப்போ அதே ஒருத்தர் ரியாலிட்டி ஷோவில் உங்கள் கூட இருந்தப்போ இன்னொரு கண்டெஸ்டன்ட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ அது எனக்கு தெரியாது அப்போ எனக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்க உங்களுக்கு அதுலேருந்து கெட்ட பேர் வந்தாலும் ஒரு நியாயத்துக்கு நீங்கள் போராடுனீங்க அந்த ஒரு நன்றி நான் என்றைக்குமே மறக்க முடியாது வனிமா இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு தப்புனா இன்னிக்கும் அது தப்பு தான் அந்த தப்பு நீங்கள் செய்யறதுனால அது சரியாகாதே வனிமா கேட்காம இருக்கவும் முடியலையே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்கன்றது எனக்கு புரியல மணிமா ஏன்னா வரைக்கும் நான் இந்த இஷ்யூ பத்தி கேட்கல ஆனா நீங்க செட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெண்ட் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு நீங்க சொன்ன விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை எத்தனை பொண்டாட்டிங்க வேணாலும் வச்சுக்கலாம் அது கேட்கறதுக்கு சொந்த பொண்டாட்டிக்கும் ரைட்ஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கலாம் இப்படி ஒரு விஷயத்த நீங்க எப்படி பேசுறீங்கன்றது எனக்கு தெரியல வணிமா உங்களுக்கு எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு மாசத்துல இந்த போன ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட எல்லாரும் தமிழ்நாட்டில் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை சப்போர்ட் பண்ணாதீங்க இது என்னோட ரிக்வெஸ்ட் அண்ட் தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்தால் அது தட்டி கேட்கறதுக்கு இன்னும் இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால தான் தைரியமாக நம்மளால் வாழ முடியுது அவங்களையோ அப்போஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு எனக்கு என்ன சொல்றது வனிமா தெரியல ஸோ ப்ளீஸ் இந்த லீகல் சிஸ்டம் இருக்குது மேரேஜ் லாஸ் இருக்குது இந்தியன் லீகல் சிஸ்டம்ல இந்த மேரேஜ் லாஸ்னால் பெண்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது அதையும் நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸோ மேரேஜ் என்ற இன்ஸ்டிடியூஷன்ல இன்னும் நமக்கு நம்பிக்கை இருக்கு ஆல்ரெடி மேரிடா இருக்கிற யாரையும் ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு அஃபேர் வச்சுக்கிறது இல்லீகல் இதுதான் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணணும் தவிர எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஜஸ்டிஃபை பண்றதோ உங்க கன்வீனியன்ஸுக்கு லாஸை மாற்றுறதோ தப்பு வணிக மேம் ராங் இஸ் ராங் நீங்கள் இந்த விஷயத்தில் ராங் தான் ஸோ என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் பீட்டர் பால் அவங்க எலிசபெத் அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைனான்ஷியல் ரிக்யர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட் கேட்குறதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு க்ரோன் அப் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃபைனான்சியல் செட்டில்மெண்ட் பீட்டர் பால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும் ஒன்ஸ் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க அதை கேட்கறதுக்கு நம்ம யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஒரு லீகல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நமக்கு இருக்கிற லாஸ் தான் உங்களுக்கும் நீங்க தப்பு செய்யறா யாரு தப்பு செஞ்சாலும் அது கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு நம்ம கேட்டு ஆகணும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வனிமா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு கண்டிப்பாக நான் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல பட் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கேட்டுதான் ஆகணும் ஐ ரியலி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபைண்ட் பீஸ் வெரி சூன் நன்றி வணக்கம் ஓகே கைஸ் லோரிக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க